பிறருக்காக ஜெபிக்கக்கூடியதே ஒரு சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதை இந்த தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற பொழுது உள்ளிருந்த தருணத்தில் கூட நோயினால் வாடக்கூடியவர்களுக்காக, இந்த கொரோனா நோயினால் இறந்தவர்களுக்காக நாம் ஜெபித்தோம் என்றாலே உண்மையிலேயே அதுவே ஒரு மிகச் சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் ஒருவரும் இந்த தருணத்திலே உதவுகின்ற பொழுது அதுவும் கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கு. அவர்களோடு இருக்கின்றோம் என்று ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். நேரிலே செல்ல முடியவில்லை என்றாலும் நம்முடைய வார்த்தைகளை தொலைபேசி வழியிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு மூலமாகவோ அவர்களோடு பகிர்ந்து கொள்வது கூட ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரோமேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 15:20 அழகாக கூறுகின்றார், கிறிஸ்துவின் பேரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை என்று கூறுகின்றார். ஆகமத்திலே அவருடைய வாழ்க்கையிலே எங்கு நற்செய்தி அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடத்திலே அறிவிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகின்றார். ஆனால் இந்த தருணத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிற சகோதரர்களை பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே அடித்தளமிடப்பட்ட அந்த நம்பிக்கையிலே தான் மீண்டுமாக கட்டுவதற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருப்பதை பார்க்கின்றோம். இந்த நிலையில் மாறி எங்கு நற்செய்தி அறிவிக்கப்படவில்லையோ அங்கு அறிவிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இது தூய மௌலவியாருடைய வார்த்தையானது நமக்கு எடுத்து எழுதக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது 1 Corinthians 9:16 பார்க்கின்ற பொழுது நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேள்வி என்று தூய பவுலடியார் கூறுகின்றார் என்றார். இயேசு கூறிய அந்த வார்த்தைகளை குறிப்பாக உலகிற்கு சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற அந்த வார்த்தைகளை முழுவதுமாக தூய பவுலடியார் உள்வாங்கித்தார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேள்வி என்ற வார்த்தையை கூறக்கூடியவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொரு முடிவுகளுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை நற்செய்தியை முழுவதுமாக அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல 2 கருத்தை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையுடையோர் மீட்பு கருதர், யாரெல்லாம் இந்த சிலுவையிலே அறையப்பட்ட உயிர்களது விண்ணகம் சென்ற அந்த இயேசுவை யாரெல்லாம் முழுவதுமாக நம்பியிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மீட்படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்தை இந்த நற்செய்தியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே அந்த கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதையேதான் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமணம் 1:21 பார்க்கின்ற பொழுது மடமையற்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவிழப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களை, இந்த நற்செய்தி அறிவித்து அதன் வழியாக நம்பிக்கையை கூட்டி அவர்களுடைய வாழ்வானது மேற்படையை செய்யப்பட வேண்டும் என்பதையேத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேலான அழைப்பாக இருக்கின்றது. 3 கருத்தை பார்க்கின்ற பொழுது விண்ணகத்தை நோக்கிய வாழ்வு வாழும் ஒரு அழைப்பு. எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது இந்த மெழுகு திரிகளை எப்படி கொடுத்து அதை கடத்தி பிடித்தாலும் சரிந்து பிடித்தாலும் அது மேல் நோக்கி தான் அந்த தீபமானது எரிந்து கொண்டிருக்கும். அதே போல கிறிஸ்துவர்களாக நம்முடைய வாழ்வு விண்ணகத்தை நோக்கிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதேதான் 2 அழகாக சொல்லுவார், நம்முடைய வாழ்வு இந்த மண்டகத்தில் காழ்ச்சினாலும் விண்ணகத்திலே நம்முடைய பார்வைகளை பதித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று.
இயேசு எவ்வாறு மேன்மகத்திற்கு ஏறி சென்றாரோ அதுபோல நம்முடைய உள்ளங்களும் இறைவனை நோக்கி உயர்ந்து நிற்கக்கூடியதாக எவ்வாறு சாம்பிராணி புகையானது மேலே எழுந்து செல்கின்றதோ அதுபோல நம்முடைய உள்ளங்களும் இறைவனை நோக்கி எழுந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விண்ணகம் சென்ற ஆண்டவர் ஆண்டவர்களுடைய வலப்புறத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றார். நமக்கும் அதற்குரிய இடங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் என்ற அந்த மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் இறந்தாலும் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த மனநிலையிலே முழுவதுமாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த வழியிலே சிறப்பாக மன்றாடுவோம்.